நண்பர்களுக்கு வணக்கம். லோகுவரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். லோகுவரன், நீங்கள் ஐயா வணக்கம், நவாம்சத்தில் பாபகிரகங்கள் சுபகிரகங்களுடன் இணைவு பெற்றால் சுபத்துவம் அடையுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சில வித்தியாசமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து தான் நான் பதில் தரேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு பதில் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஒருவருக்கு மட்டுமான பதிலாக இருக்காமல் அனைவருக்குமான பதிலாக இருந்தால் உங்களில் நிறைய பேர் அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ வந்து 7 சனி 8 சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது அது வந்து பொதுவான சில இதாக இருக்குமே தவிர, தனிப்பட்ட கேள்வியாக இருக்குமே தவிர பொதுவான அமைப்பாக இருக்காது. இது போன்ற கேள்விகளுக்கு மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகங்களும் தீரும், நாலெட்ஜும் விருத்தியாகும். இந்த அமைப்பில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நவாம்சத்தில் பாவகிரகங்கள் சுபகிரகங்களோட சுபத்துவமாக இணைவு பெற்றால் சுபத்துவம் அடையுமா? ஆமாம், நவாம்சம் என்பதே அந்த தசவர்க்க அந்த சக்கரங்கள் வர்க்க சக்கரங்கள் என்பதே அந்த விஷயத்தை சொல்றது தான். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் புஷ்கர நவாம்சம்ன்றது இதை பற்றி தான். புஷ்கரம் என்கின்ற ஒரு புனிதமான விஷயம், ஒரு நல்ல விஷயம், சுப விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கூட இதில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி தான் சொல்லப்படுகிறது. புஷ்கர நவாம்சம்ன்றது என்ன? ராசியில் கிரகங்கள் நல்ல சாரத்தை பெற்று நவாம்சத்தில் சுப வீடுகளில் இருக்கிறது. சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவர்களுடைய வீடுகளில் இருக்கிறது புஷ்கர நவாம்சம்னு சொல்லப்பட்டது. இதையே நீங்கள் வேற மாதிரி கேட்குறீங்க, அதாவது நவாம்சத்தில் இணைவு பெற்றிருந்தால் உண்மை சுபத்துவன்றத நான் வந்து ஓரளவுக்கு நல்ல தெளிவாகவே விளக்கியிருக்கிறேன். இது வரைக்கும் ஜோதிடத்தில் மிக அதிகமாக புரிந்து கொள்ளப்படாத இருந்த விஷயம் இந்த விஷயம். இப்போ வந்து என்னை எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சுபத்துவன்றது உங்களுக்கு புதுசாக இருக்குது. என்னடா 4 சனி உச்சம் பெற்றால், 5 உச்சம் பெற்றால், 4 உச்சம் பெற்றால் சசயோகம் அப்படின்னு சொன்னால் குருஜி வந்து உச்சமே பெறக்கூடாது, உச்சமே இது பண்ணக்கூடாது, அது வேற மாதிரியே சூட்சமோல சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு தான் நீங்கள் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு மிக தெளிவாக தெரியும். ஏனென்றால் ஜோதிட விதிகளுக்கும் உங்களுக்கு நடக்கின்ற யதார்த்தத்துக்கும் நிச்சயம் ஒத்து வராது. 4 சனி இருந்தால் ஒருத்தன் உச்சமாக இருந்தால் அவன் வந்து பெரியாளாக இருப்பான் அப்படின்னு சொன்னால் அங்கே நேருக்கு மாறாக 4 சனி இருந்து சனிதசம் நடக்கிறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்த முரண்பாடினால தான் நீங்கள் வந்து ஒரு குழம்பி போவீர்கள். இந்த முரண்பாட்டை தெளிவாக்குவதற்காகத்தான் நான் சுபத்துவ சூட்சும விஷயங்களை பற்றி, நான் உணர்ந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக எழுத ஆரம்பித்தேன். ஆக நான் என்னை படித்த பிறகு உங்களுக்கு, அல்லது என்னுடைய விளக்கங்களை கேட்ட பிறகு உங்களுக்கு ஜோதிடத்தின் இன்னொரு பரிமாண நிலை புரிஞ்சதுனால, இது சரியாக வருகிறதே, இப்படி இருந்தால் இப்படின்னு அவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்கிறதுனால தான் என்னை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த அமைப்பில் சுபத்துவன்றத, சூட்சும வலுன்றத, இந்த சூட்சும வலுன்றதை நான் இன்னொரு புத்தகமாகவே போடணும். ஏன்னா சூட்சும வலுவை டிகிரி ரீதியில் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 360 டிகிரி கொண்ட ஒரு பாகையில் அந்த 360 டிகிரிக்கு மட்டுமாவது ஒரு முழு நூல் எழுதணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அது வந்து ஜோதிடத்தின் ஒரு மைல் கல்லாக இருக்கும். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக என்னை பற்றி நான் தம்பட்டம் அடிச்சுக்காதவேன். ஜோதிடத்தை மட்டுமே பேசப்பட வேண்டும், ஜோதிடம் மட்டுமே பேசப்பட வேண்டும், ஜோதிடர் பேசப்படக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் உள்ளவன் தான். ஏன்னா ஜோதிடம் என்றைக்குமே நிலைத்திருக்கும். ஜோதிடர் இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு போயிடுவார். ஆக இந்த அமைப்பில் ஒரு 360 டிகிரி கொண்ட ஒரு இதை வந்து ஓரளவிற்கு துல்லியமாக பாகை கணக்கில் எழுதும்போது உங்களால் நிச்சயமாக அந்த சூட்சும வலுவை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த சுபத்துவம் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, கீழே கமெண்ட்லேயே சுபத்துவம் சுபத்துவம் இதை பற்றி, அதாவது வீடியோவாக என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுபத்துவத்தில் வந்து நான் ஜோதிடமணன் தேவரசியம் கட்டுரையில் நிறைய எழுதியிருக்கிறேன். வெகு தெளிவாக சனி எவ்வாறு படிநிலைகள்னு சொல்லியே எழுதியிருக்கிறேன். சனி எந்தெந்த நிலைமைகளில் வந்து நன்மைகளை செய்வார், அந்த நன்மைகளிலும் கூடுதல் குறைவாக எப்படி செய்வார் அப்படின்றத, சனியின் சுபத்துவ படிநிலைகள் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜோதிடமணன் தேவரகசியம் புத்தகத்திலேயே இருக்குது. பழைய ஃபேஸ்புக் புகனூலில் பின்னாடி என்னுடைய டைம்லைனில் தேடினீங்கன்னா கூட அது கிடச்சிடும். புத்தகம் வாங்க முடியாதவர்கள் அல்லது அது அதற்கான தூரத்தில் இருக்கிறவங்க இதை இதில் கூட பார்த்துக்கலாம். அதே போல் செவ்வாய் ஒரு ஒரு கான்ஸ்டபிளுக்கும் ஒரு டிஐஜிக்கும் டிஜிபிக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த சுபத்துவ அமைப்புகளை வச்சு நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதலாக இருக்கக்கூடியவை இந்த சுபத்துவமும் சூட்சுமவளு எனப்படுகின்ற ஒரு அமைப்பும். இந்த சுபத்துவமும் சூட்சுமவளுமும் இதை வச்சு தான் போன வாரம் கூட பாப அதியோக கட்டறையில் ஒரு இதை கொடுத்துருந்தேன். கடகத்தில் அதிக ஒலி பொருந்திய தன்மையில் உச்சத்தில் பங்கமில்லாத நிலைமையில் இருக்கின்ற குரு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கின்ற சனியை பார்ப்பார் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது ஒரு சிலருக்கு முரண்பாடாக தெரிஞ்சது, ஆனால்
இதையும் நீங்க, ஆனா அதுல இது வந்து நுணுக்கமான சமாச்சாரம், பொதுவாக சொல்லப்படுவது அல்ல. கடகத்தில் அவர் நடுமத்தியில் இருக்க வேண்டும், அதாவது 15வது டிகிரியில் இருக்கணும், அல்லது அதற்கு அடுத்து அவர் எங்கே கடகத்தின் உள்ளே நுழைந்ததிலிருந்து 30 டிகிரி வரைக்கும். கடகம் என்பது குருவின் அதிக ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒன்று. கடகத்தில் உச்சமாக இருக்கிறார்னா என்ன சொல்கிறோம், கூடுதலான ஒளி பொலிவில் அவர் இருக்கிறார். நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஜோதிடத்தை ஒளியாக புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாகும். அப்போ இந்த உச்சம் நீசம் அப்படின்றது என்ன, ரெண்டு விஷயங்கள் தாங்க ஜோதிடத்தில். இந்த அடுத்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை, ஏன்னா ஒளியவே புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் தடுமாறுறீங்க. ஜோதிடத்தில் பலன் சொல்வதற்கு விதிகள் மட்டும் போராது, அந்த விதிகள் ஏன் சொல்லப்பட்டன அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிய வரும், தெரிய வரணும். இப்போ அந்த விதிகளில் நான் வந்து ஒளியாக சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒளிகளே வந்து இன்னும் நீங்கள் ஒளி அமைப்பே, சுபத்துவம் என்கிற ஒளி அமைப்பே அமைப்பையே நிறைய பேர் புரிஞ்சு கொள்வதுக்கு தடுமாறும் போது அதற்கு அடுத்த கட்டத்தில் நான் இன்னும் போகாமல் இருக்கிறேன். அது வந்து ஈர்ப்பு விசை. இது ஒரு மிக மிக முக்கியமானது, இதை எழுத்துல எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ வருவேன். அதாவது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். இந்த வளர்பிறை சந்திரன் என்பது ஒளி பொருந்திய ஒரு நிலைமை, தேய்பிறை சந்திரன் என்பது ஒளி வந்து தேயும் இருளாகும் ஒரு நிலைமை. ராசி கட்டம் 360 பாகை கொண்ட 360 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிகிரி. இதில் வந்து 180 அமைப்பில் சூரியனிலிருந்து 180வது டிகிரிக்கு வருகின்ற வகையில் சூரியனிலிருந்து அவர் விலகி ஒவ்வொரு டிகிரியாக அவர் கூடும்போது ஒளி பொருந்திய சந்திரனாக மாறி 180வது டிகிரியில் பௌர்ணமியாகி அன்றைக்கு முழு ஒளி பொருந்திய நிலையில் இருந்து பௌர்ணமியை விட்டு விலகும்போது ஒவ்வொரு டிகிரியும் ஒளி தேய்ந்து கொண்டே வந்து சூரியனோடு இணையும் போது அமாவாசையாகி தன்னுடைய முழு ஒளித்தன்மையை இழக்கிறார். இதுதான் ஒளி கூடுதல் ஒளி குறைதல், புரியுதா உங்களுக்கு? ஆக இதையே வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று சொல்லுகிறோம். அதிவேகமாக நகரக்கூடிய சந்திரன் 28 நாட்களுக்குள் 14 நாட்கள் நல்ல நிலைமையிலையும் 14 நாட்கள் இருள் ஒளி மறையும் நிலைமையில இருக்கிறார். இதைத்தான் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் என்று சொல்கிறோம். ஆக வளர்பிறை சந்திரன் சுபராகவும் தேய்பிறை சந்திரன் பாவராகவும் குறிப்பிடப்படுகிறார். இந்த அமைப்பை அப்படியே குருவிற்கு வாங்க. அதாவது பூமியை சுற்றி, அதாவது ஜியோமெட்ரிக் பூமி மைய கோட்பாட்டின்படி கிரகங்களுடைய சுற்று பாதைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அது பூமியை சுற்றுகிற சுற்று, சூரியனை சுற்றுகிற சுற்று அப்படின்னு ஒரு சில பிரிவுகள் ஜோதிடத்தில் இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். சந்திரன் 28 நாட்களுக்குள், 27.5 நாட்களுக்குள், 27.5 நாட்களுக்குள் பூமியை சுற்றி வருகிறார். அந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்ப பூமி தானும் சுற்றி கொண்டு சந்திரனையும் இழுத்து கொண்டு, சந்திரனும் அப்ப வந்து சூரியனை சுற்றி வருகிறார். புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்ப சந்திரனும் சுற்றி வருகிறார் இல்லையா, இதை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு அந்த 14 நாட்கள் ஒளி இழப்பு ஒளி ஏற்பு அப்படிங்கிற நிலையை அப்படியே குருவுக்கு மாத்தி பாருங்க. குருவின் சுற்றுப்பாதை அமைப்பு 13 மாதங்கள். இந்த 13 மாதங்களில் சந்திரனை போன்ற இரு நிலை குருவிற்கும் இருக்கும். நல்லா இதை வந்து, இது ஒரு சூட்சமமான விஷயம், ஒரு புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு விஷயம் சுபத்துவ விஷயத்தில். அதாவது 13 மாதங்கள் கொண்ட ஒரு சுற்றில் ஒரு நாள் குருவும் ஒளி உச்ச நிலையில் இருப்பார், ஒரு நாள் குருவும் ஒளி இழந்த நிலையில் இருப்பார். எப்படி அமாவாசை பௌர்ணமி சந்திரனுக்கு வருகிறதோ அதை போலவே குருவிற்கும் உண்டு, சுக்கிரனுக்கும் உண்டு, புதனுக்கும் உண்டு, பாவகிரகங்களுக்கும் உண்டு. இதைத்தான் உச்ச நீசம்னு சொல்றோம். அதாவது கடகத்தின் மைய டிகிரியில் அவர் அதிக ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார். இதைத்தான் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். மகரத்தின் மைய புள்ளியில அவர் அதிக ஒளி இழந்த நிலைமையில் இருப்பார். அன்றைக்கு அவருடைய அமாவாசைன்னு வச்சுக்கலாம். ஆக சந்திரனை போலவே மகரத்திலிருந்து உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற குரு வலிமை பொருந்தியவராக இருப்பார். கடகத்திலிருந்து மகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற குரு ஒளியை படிப்படியாக இழக்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பார். இதில் ஈர்ப்பு விசையும் கலந்திருக்கிறது. இந்த ஈர்ப்பு விசை இப்ப சொன்னா உங்களுக்கு தலையை பிச்சுக்குவீங்க. இந்த ஈர்ப்பு விசையும்
பலன் சொல்வதற்கு அடுத்த அமைப்பில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலனை இன்னும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு சுபத்துவ சூட்சமோட இதில் தான் நான் கொண்டு வரேன். அதாவது சுபத்துவம் என்பது ஒளி ஏற்பு ஒளி இழப்பு, ஒளி கூடுதல் ஒளி குறைந்த ஒரு நிலை. நான் சொல்லுகின்ற சூட்சும வலு என்பது ஞானிகளால் இதுவரைக்கும் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இரண்டு கிரகங்கள் அருகருகே வரும்போது அந்த ஈர்ப்பு விசையின் பாதிப்பினால், தூரத்தில் இருக்கும்போது ஒரு பாதிப்பு, அருகில் இருக்கும்போது ஒரு பாதிப்பு. இந்த அமைப்புகள் ஜோதிட ரீதியாக நம்முடைய ஞானிகளால் ஒரு சில இடங்களில் ரொம்ப கடினமான முறையில் இது விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கம் உங்களுக்கு என்றைக்கு புரிகிறதோ, அதாவது சுபத்துவம் என்பது ஒளி இழப்பு ஒளி ஏற்பு நிலை, சூட்சும வலு அப்படின்றதும் இதோடு சேர்ந்திருந்தாலும் ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. நானே இப்போ போன ஜோதிடமணி மகாற்புதம் கட்டுரைகளில் இதை லைட்டாக சொல்லியிருக்கிறேன். என்றைக்கு இந்த அமைப்புகள் உங்களுக்கு புரிய வருகிறதோ அப்போது பலன் சொல்வதில் இன்னும் ஒரு படி மேலே மேலே போவீங்க. இப்போ வந்து குருஜி வந்து பலம் சொல்வதில் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவ்வளோ விஷயமா அப்படி சொல்லுகிறார். அதாவது இறைவனுடைய பரம்பொருளுடைய கருணையினால் நிறைய பலன் சொல்லுகிறேன். அந்த பலன் எல்லோ 100% பலனை வந்து துல்லியமாக சொல்லக்கூடிய எந்த ஜோதிடனும் கிடையாதுன்றது தான் உண்மை. ஏன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு கூட சில நேரங்களில் தவறான பலனை சொல்ல வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலையை கருதி இதனாலாம் அனுபவிச்சிருக்கிறேன். கண்ணால் தெரியும் ஒரு கெடுபலன் நடக்க போகிறது என்பது ஜாதகத்தை பார்த்தவொடனே தெரியும். அந்த இடத்துல நான் பொய் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் பொய் சொல்கிறதுனால அந்த ஆத்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உதாரணமாக இன்னும் ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பேஷண்ட்டை இது பண்ணி வருவாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து அல்லது சம்மந்தப்பட்டவர் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருப்பார். ஒரு மனைவி ஒரு சம்பவம், ஒரு சகோதரி வந்து கணவர் வந்து இப்படி இருக்கிறாரு என்னமாவது ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் உண்மையிலே சொன்னேன். கிட்டத்தட்ட வந்து இதை கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஒரு 6 மாதத்திற்குள்ளே அந்த அவருடைய குழந்தை அவருடைய மனைவி ஜாதகத்திலே ஒரு உயிரிழப்பாக தான் இருந்தது. ஆனால் நான் நேருக்கு நேர அந்த அம்மாக்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நேருக்கு நேர சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, நிச்சயமாக வந்து அவர் இறந்து விட மாட்டாருமா, நல்லா இருப்பாருமா, நிச்சயமாக அவர் இறந்து விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணுடைய இவர் நினைக்கிறேன் அந்த பெண்ணுடைய சகோதரனை கூப்பிட்டு நான் வந்து உண்மையை சொன்னேன். அது மாதிரி சில நேரங்களில் எல்லா நிலைகள்லையும் ஜோதிடர் வந்து உண்மையை சொல்லிவிடவும் முடியாது, அதுதான் உண்மை. ஆக எல்லா சில நேரங்களில் உங்களுக்கு புரியணும். அது மாதிரி இந்த இப்போ சுபத்துவம்ன்றதை நீங்கள் அடிக்கடி கேட்கிறீங்க இல்லையா, அந்த சுபத்துவம் சூட்சுமவளு அப்படின்றது வந்து சுபத்துவம் என்பது ஒளி அமைப்புகளையும் சூட்சுமவளு என்பது ஈர்ப்பு விசை அமைப்புகளையும் தத்துவத்தையும் அடிப்படையாக கொண்டது. இதெல்லாம் நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, ஏற்கனவே ஞானிகள் இதை சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சிக்கிறதுக்கு கடினமான சில விஷயம், எப்போ வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து விஞ்ஞான ரீதியில் விளக்கணும் அப்படின்னு ஆராயணும் அப்படின்றத நான் வந்து கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக நான் அதை அந்த முயற்சியில் இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டுனால தான் அந்த படிநிலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆக இந்த இது மாதிரியான விளக்கங்களும் நம்மளுடைய ஈரோடு மாநாட்டில் கொடுக்கப்படும். ஆகவே இந்த சுபத்துவன்றதை பற்றியும் சுற்றுமவளன்றதை பற்றியும் அடுத்தடுத்து உங்களுக்கு சந்தேகங்கள் தீர்க்கிறதுக்காக தகுந்த நேரங்களில் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடமணி மகா அற்புதம் கட்டுரைகள்லேயே வந்து அங்கிங்கே நான் சொல்கிறேன். ஜோதிடமணி மகா அற்புதம் கட்டுரைகளை ஆரம்பத்திலே வந்து சந்திரனுடைய அமைப்பை சொல்லும் போது அந்த ஈர்ப்பு விசைகளை பற்றி சொன்னேன். இந்த ஈர்ப்பு விசை என்பது ஒரு கிரகம் அருகில் வரும்போது வக்ர நிலைமையே இதுதான். இந்த வக்ர நிலைமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வக்ரத்தை பற்றி கூட நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. வக்ரம் என்றால் என்ன, ஆட்சி பெற்ற வக்ரம் வந்து என்ன செய்யும், பகை வக்ரம் என்ன செய்யும், நட்பு வக்ரம் என்ன செய்யும், இதிலெல்லாம் பெரிய கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. அதாவது உச்ச வக்ரம் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு பலனை இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, மாற்றக்கூடிய அமைப்பு. உச்ச வக்ரம் நீசம், நீச வக்ரம் உச்சம், ஆட்சி வக்ரம் அதற்கு குறைவான அமைப்பு. இதுக்கு இதுகளுக்குள்ள இருக்கிற அமைப்பு இதுக்குள்ளுக்குள்ள இருக்கிற வேறுபாடையும் அந்த சூட்சுமோடு தான் சொல்லும். வக்ரம் என்பது என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி தன் வளைவில் திரும்பும்போது, சூரியனை நோக்கி போய்கொண்டிருக்கிற பூமி தன்னுடைய வளைவில் திரும்பும்போது அதைத்தான் 5, 6, 7, 8, 9 சொல்கிறோம். சூரியனுக்கு 5 முதல் 7 வரையிலான இருக்கும் சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் வக்ரமடையும் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த நேரத்தில் பூமி வந்து சூரியனுடைய வளைவில் போகும். வளைவில் போகும்போது இப்படி போய்கிட்டு இருக்கிற பூமி இப்படி வளைந்து திரும்பும்போது பக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்ற கிரகம் வந்து இப்படி ஒன்றா போய்கிட்டு இருக்குன்னா அது பக்கத்திலே இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போய் திரும்பினோன்னா எதிரில் இருக்கிற மாதிரி தெரியும். இதுதான் வக்ரம். இதையும் கூட நீங்கள் விஞ்ஞான ரீதியில்
ஒரு தத்துவார்த்த ரீதியில் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வக்கரத்துடைய உண்மை நிலைமையும் தோற்றத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஆக வக்கரத்தை பற்றிலாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இது எடுத்துக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.